விளம்பரம் நீங்க தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளம்பரம் பண்ணவங்கள்ட்ட போய் நீங்க சொன்னதுனாலதான் வேற யார் சொல்லியிருந்தாலும் அதை வாங்கிட்டு மாட்டேன், நீங்க சொன்னதால உங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, நீங்க சொன்னதுனாலதான் அப்படின்னு சொல்லி அந்த விளம்பர பொருளை உங்களால தான் உங்களுக்காக தான் நான் வாங்கினேன், அது உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது தன் தெரிய வந்து அந்த ப்ராடக்டை அந்த விளம்பரம் பண்ணினவரை என்றைக்குமே பயன்படுத்துறது கிடையாது. அந்த நேரத்தில் அவர் காசு கொடுத்தாங்கன்னு காசுக்காக அவரை அதை அறிமுகப்படுத்திட்டு அவர் பாட்டு போயிட்டார். சில நேரம் நம்ம வெளியில காட்டுற காரியங்கள் மற்றவங்களுக்கு வேணால் உந்துதலாக இருந்து அவங்க மாற்றத்திற்கு இருக்கும்னா அது கடவுளுக்கும் யார் அவங்க அறிமுகப்படுத்துறாங்க அவங்களுக்கும் உள்ள உறவை ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்களை ஏமாத்தவே முடியாது. எவ்வளவு பெரிய விளம்பரம் பண்ணாலும் வெளியில நடிச்சாலும் ஈஸியா தெரிஞ்சிடும். கடவுளுக்குள்ள இருக்கிறவங்களால இவங்க போதிக்கிறபடி வாழ்றாங்களா அப்படிங்கிறது ஏமாத்தவே முடியாது, ஈஸியா தெரிஞ்சிடும். இன்னைக்கு நம்ம கேட்ட இந்த நற்செய்தியில கூட அவங்க சொல்றபடி நீங்க வாழும் பொழுது நல்லதுதான், ஏன்னா அந்த சட்டத்தை தவிர வேற எதுவும் சொல்றது இல்லை. மோசம் என்ன சட்டம் கொடுத்தாரோ அதான் அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றபடி செய்யுங்க, ஆனா அவங்க செய்யறபடி செய்யாதீங்க, ஏன்னா அது பரிசுத்தம், வெள்ளடிக்கப்பட்ட கல்றீங்க, ஏமாத்துறவங்க அப்படின்றது ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்கள் சொல்றாரு. ஏன்னா ரெண்டு டிவிஷன் இருக்காங்க, ஒன்னு மோசையின் சீடர்கள், இன்னொன்று இயேசுவின் சீடர்கள். மோசையின் சீடர்கள் வந்து சட்டம் 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 சொல்லி பப்ளிக்ல வச்சு ஒருத்தனை காலி பண்றது, ஆனா இயேசுவின் சீடர்கள் அருள் இறக்கம் மன்னிப்பு அப்படின்னு அருள் அப்படிங்கிற அந்த அருள் வளம் இயேசு போதிக்க ஆரம்பிக்கிறது முன்னாடியே அருள் நிறைந்த மரியே வாழ்வன்னு அன்னை மரியாக்கிட்டே இருந்தே வர ஆரம்பிச்சு. அதனாலதான் அன்னை மரியாள் அருள் மிக பெற்றவராக அருள் நிறைந்தவராக மிகன்னு சொல்றதை விட அருள் நிறைந்தவராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரே காரணமாக சூசியப்பர் கூட மறைவாக விளக்கி விட்டான். மறைவாக அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை, அதை அண்டர்லைன் பண்ண வேண்டியது. ஏன்னா சட்டம் எழுதியிருக்கிறதே நீங்க இப்படி இருக்கீங்களே அப்படின்னு பைபிள கூட நியாயம் தீர்ப்பதற்காக பிறரை அவமானப்படுத்துறதுக்காக பயன்படுத்துற பரிசேய கூட்டங்கள் அதான் இயேசு பயங்கரமா சொல்றாரு. எழுதியிருக்கிறதே மேலே கீழே புரிங்க அப்படின்னு சொல்ற விஷயம். நம்ம சட்டத்தை ஓவர கடைபிடிக்கிறதா நினைச்சுட்டு இருப்போம், ஆனா எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரங்க நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாம போயிடும். அந்த நேரத்துல தான் நீ எங்க இருக்க அப்படின்றத எனக்கு சுட்டி காட்டுற ஒரு கருவியா ஒரு கண்ணாடியா இந்த இறைவார்த்தை இருந்து மனுஷனுக்கு ஆண்டவரே நான் தவறிட்டேன், நான் ஏமாத்திட்டேன் ஆண்டவரே, எல்லாரும் ஏமாத்திட்டேன், நானும் ஏமாத்திட்டேன், ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுக்கறதுக்கும் இரு பக்கமும் கருத்து வாய்ந்த எந்த வாணியும் கூர்மையானது ஆண்டவருடைய வார்த்தை அப்படிங்கிறது யார் அறிவிக்கிறாங்களோ அவங்களையும் குத்தும், யார் கேட்கிறாங்களோ அவங்களும் மனமாறத்து போயிட்டு அதுதான் அந்த வார்த்தையோட ஸ்பெஷாலிட்டி. அதனால கடைபிடிக்காம ஏமாத்திக்கிட்டு வாழ்றவங்களையும் இது சும்மா விடாது. அப்ப இந்த வார்த்தையை நம்ம அறிவிக்கும் பொழுது மற்றவங்க மேல அவ்வளவு அக்கறையா இரக்கம் நிறைந்தவர்களாக இதை அறிவிக்கிறதுக்கு நம்ம பழகும். யாரையுமே குற்றப்படுத்தாத ஆண்டவர்களை இங்க யாராவது குற்றம் இல்லாதவங்க இருந்தீங்கன்னா முதற்கல்ல போடுங்க அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லும் போது கூட ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தின் இதயத்தின் ஆழத்துல என்ன இருக்குங்கிறத கடவுள் அறிந்திருப்பதால்தான், அந்தந்தத்தை பார்ப்பதால்தான் யாருமே ஏமாத்த முடியாதுங்கிறது தான். இன்னொருத்தரை பத்தி தவறாக பேசும்போது தெய்வ பயம் ஒவ்வொருத்தருக்குமே இருந்து அப்படி பேசக்கூடாது அந்தவரே நான் மன்னிச்சிருந்தேன் அந்தவரே அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டேன் அவங்களை பத்தி நான் பேசக்கூடாது அப்படி பேசிட்டேன்னு தூயாவனுடைய கனெக்ஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே இன்னொருத்தரை பத்தி எது பேசினாலுமே பயப்படுவாங்க. அது நியாயம் தீர்க்கிறது மோசையின் சீடர்கள் பண்ற வேலை, இயேசுவின் சீடர்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக கூறுகின்ற அன்னைக்கு கேட்ட இறைவசனத்தின்படி. இப்ப இயேசுவின் சீடர்கள் எப்படி இருப்பாங்கன்னா யாரையுமே வந்து தீர்ப்பிட மாட்டாங்க, யாரையும் தப்பு செஞ்சவங்களை கூட தீர்க்க மாட்டாங்க, தப்பு செஞ்சவங்களை கூட அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கடவுளுடைய அன்பு எங்க பார்த்தாலும் தீர்ப்பிடுறாக இருக்காது, இரக்கத்தினால் ஆண்டவருடைய அருள் இருந்தால்தான். திருப்பணியில முத முதல்ல என்ன சொல்றாரு குருவானவர்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும், அந்த அருளும் கிருபை இந்த இடத்துல நிறைஞ்சிருச்சு அப்படின்னாலே எல்லாருமே சகோதர சகோதரிகளா, தீயவர்களை கூட ஏமாத்துறவங்களை கூட
நேசிக்கிறதுக்கான வல்லமையும் சக்தியும் அவர் பெற ஆரம்பிச்சிடும். அப்படி அவங்க தப்பு செஞ்ச இதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா அவங்க வந்து மனசு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரும். என்னைய அது மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு உண்மையிலேயே சில நேரம் பாருங்க, வாட்ஸ்அப்ல கூட குரூப்ல இருக்கும்போது தவறுன்னு தெரியும், அந்த தவறை வந்து எல்லாரும் இருக்காங்க. ஏன்னா வாட்ஸ்அப்புங்கிறது அது ஒரு ரூம்ல ஒரு மீட்டிங் ஹால், 100 பேர் 200 பேர் இருக்கிற ஒரு இடம், அதுவுமே பப்ளிக் தான். வாட்ஸ்அப்ல தான் போட்டேன் கூடாதான் சொல்ல முடியாது. அந்த இடத்துல கூட இது அவர் சொல்றது கொஞ்சம் தவறா இருக்கேன் சொல்லிட்டு டக்குன்னு பர்சனலா அவருக்கு மட்டும் மெசேஜ் போடணும் அப்படிங்கிற எண்ணம். ஏன்னா அவர்கிட்ட தப்பு, அப்பா என் மேல இவ்வளோ அன்பு வச்சிருந்து இப்படி எனக்கு கனெக்ட் பண்றது மறைவா அப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு சந்தோஷம். இந்த மறைவாக அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா எல்லாமே பப்ளிக்ல பண்ணிட்டு இருந்தாங்க. யார் அப்படின்னா வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். சில நேரம் நம்ம பக்தியை காட்டுறதுக்காக எங்க மக்கள் அதிகமா இருக்காங்களோ அந்த இடத்துல ஜபம் பண்றது, நம்மளோட அறியாமைய வந்து நம்ம பக்தியை காட்டுறதுக்காக இப்படிங்கிறதெல்லாம் வந்து உடனே அண்டபடி நான் இந்த லிஸ்ட்ல இருந்த மோசடி சீடர்கள் லிஸ்ட்ல இருக்கேன். இயேசுவே உங்களுடைய லிஸ்ட் இருக்கும்னா மறைவாய் உள்ளதை காணும் வானக தந்தை உங்களுக்கு பிரதிபலன் அளிப்பார் மனுஷருங்கிறவரை டக்குனு கிளம்பிடுறாங்க. ஏன்னா யாருமே குற்றப்படுத்துறது அது கூட மனித இயல்பு தான். நம்ம நல்ல ஒன்று காட்டுறது ஏன்னா சில என்ன ஆகும், நான் பொண்ணு பார்க்க போறப்ப கூட என்ன மாப்பிள்ளை பார்க்க இருந்தாலும் சரி தெய்வ பயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தாலும் அதுவுமே வந்து பிஎஸ்சி பிஎடு எம்எஸ்சி எம்எடு மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் ஆகி தெய்வ பயம்னு கவர்னர் டெய்லி சொல்லிடுவாரு. அவர் கோயிலுக்கு தவறாம போயிடுவாரு. அவங்க அப்படிலாம் இருப்பாங்க, இது இருப்பாங்க பிஎஸ்சி படிச்சிருக்காங்க, இது தெய்வமே கூட ஃபேமிலிங்க. அப்போ இந்த குவாலிஃபிகேஷன்ல என்னைக்கு அது வர ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்தே தெரிஞ்சு போச்சு வெளியிடத்தனமும் ஏமாத்துற வேலையும் அதிகமா பெருங்கிக்கிட்டு போகுது அப்படிங்கிறது. ஏன்னா அது எல்லாத்துக்குள்ளயுமே இயற்கையா இருக்க வேண்டிய விஷயம். கடவுளோட கொள்ற ஐக்கியம் வந்து ரொம்ப பிரதானமானது. அது வந்து எதோடையுமே கம்பேர் பண்ண முடியாத ஒரு காரியம். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்க காட்டுறாங்க. ஆனா அவங்க உண்மையிலே அப்படி இல்லை, அவங்க போதிக்கிறாங்க ஆனா போதிக்கிறபடி அவங்க நடக்கிறது இல்ல அப்படிங்கிறத இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆண்டவர் சொல்றது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலுமே பெரியவராக இருக்க விரும்புகிறவர் தொண்டராக இருக்கட்டும். சில நேரம் ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், யார் மூலயமா இந்த காரியம் நடந்தா போதும், கடவுளுடைய சித்தம் யார் மூலயமா நடந்தா போதும் பாருங்க. மோசே இருக்கார்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மக்களை பாலைவனத்துல அவ்வளோ நாள் நடத்திட்டு இருந்தவரு அவர்கிட்ட போய் கடவுள் சொல்லுவாரு, நீ வந்து இந்த மக்களை நடத்திட்டு இருக்கீல அந்த வாக்களிக்கப்பட்ட தேசம் இருக்குல்ல தானா நாடு அங்க நீ போமாட்ட அப்படின்னு சொல்லுவாரு. கஷ்டப்பட்டு இந்த மக்களை நான் கஷ்டத்துல மத்தியிலையும் துன்பத்துல மத்தியிலையும் போராட்டத்துல மத்தியிலையும் நடத்திட்டு வந்தேன், நீ போக மாட்டேன்னு சொல்ல. நீ அந்த மலையில பிஸ்கா அப்படிங்கிற மலையில இருந்து அந்த நாட்டை அங்கிருந்து பாப்ப, வயநாட்டுல பார்த்தாரா எப்படி பார்த்தாரோ அந்த நாட்டை பார்ப்ப, ஆனா நீ போக மாட்டேன். யாரு போவா அப்படின்னா யோசுவா தான் இந்த மக்களை கானான் நாட்டிற்கு கொண்டு போவாரு. அவரை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அவர் என்ன பண்ணப்பாரு, என்ன சொல்வார் அப்படின்னா வாக்களிக்கப்பட்ட அந்த நாடு இந்த இஸ்ராயல் மக்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு போதும், அது என் மூலியமா தான் கிடைக்கணும் இல்ல, இந்த இஸ்ராயல் மக்களுக்கு யோசுவ மூலமாக கிடைத்தாலுமே ரொம்ப சந்தோஷம் கடைசி முடிவு. அதுக்கப்புறம் அவர் இறந்தார், கடவுளே அவரை புதைத்தார் இருக்கும். ஒவ்வொருத்தருமே நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் யார் மூலமாக நடந்தாலும் போதும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும்போது தன்னை முன்னிறுத்த மாட்டோம், என்னை முன்னிறுத்தி என் மூலியமா தான் எல்லாம் நடக்கணுங்கிற எண்ணம் மாறி நல்ல காரியங்கள் யார் மூலமா இவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம மோசையை வச்சு டீல் பண்ணிட்டு நம்ம பாட மோசை சீடர்கள் மக்கள் அப்படியே கூட்டிட்டு இருக்கோம், திடீர்னு இயேசுன்னு ஒருத்தர் கிளம்பிட்டாரு மக்கள் அங்க போயிட்டா என்ன வருது அப்படிங்கிற பிரச்சனை எங்களுக்கு வந்ததுனாலதான் தாழ்ச்சி இல்லாம போனதுனால அவங்க தலைவரா இருக்கவே லாய்க்கு இல்லாம போயிட்டாங்க. ஒரு சில நேரம்ல தலைமை பதவி அப்படிங்கிறது கடவுள் கொடுக்கப்படாம அதை கிராப் பண்ணி குடிச்சு அதை அப்படியே பற்றி கொண்டு இழுத்து இவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கடவுளுடைய அத்தாரிட்டி கடவுள் மூலியமாக வந்த அதிகாரம் அவருடைய வாழ்க்கையில செயல்படாமல் எடுக்கிற எல்லா காரியத்திலுமே தோல்வி வர ஆரம்பிக்கும், அது மக்களுக்கு ஆசீர்வாதமாக செல்லாது. கடவுள் கிட்டேந்து வர அத்தாரிட்டி இருக்கிறது தான் கரிஸ்மேட்டிக் அத்தாரிட்டி அப்படின்வாங்க. அது எப்படி வரும்னா
ஆண்டவரே வந்து இவங்களுக்கு பதிலாக வேலை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாரு. இவங்க வந்து கடவுள் நியமிப்பார், ஆனா இவங்களை பயன்படுத்தி கடவுள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவார். அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் இயேசுவின் சீடர்களுக்கு இயேசுவே அவர்கள் சார்பாக செய்தார். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய முதல் வாசகம் கேட்டபடி அது பழைய வருஷம் ரொம்ப பிடிக்கும், பழைய மொழிபெயர்ப்பு உங்களுடைய பாவம் செந்தூரம் போல் சிதந்திருந்தாலும் உறைமணி போல் மென்மையாக நான் மாற்றுவேன்னு ஆண்டவருடைய வேலையே நம்மளை பரிசுத்தமாக்குறது. ஆண்டவருடைய கடவுளே வந்து நம்மளை பரிசுத்தமாக்குற கீழே உழுந்துட்டியா மண்ணாயிடுச்சா அப்படின்னு சொல்லி அவரே வந்து நம்மளை சின்ன குழந்தைய பாதுகாக்கிறது போல ஒவ்வொருத்தரையுமே அவர் பரிசுத்தப்படுத்த முயல்கிறது தான் இயேசுவின் வழி. மதம் எப்படி வரும் அப்படின்னா, நீ வந்து பரிசுத்தமாக்கு, நீ இதை பண்ணு அதை பண்ணு, அதை செஞ்சீன்னா நல்லா இருக்கா, அதை செய்யலைன்னா நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு மதத்தோட வேலை. இன்னைக்கு இந்த சட்டங்கள் மூலியமா தான் நமக்கு வாழ்வு அப்படின்னு வந்திருந்துச்சுன்னா இயேசு தேவையில்லாம போயிருந்திருப்பாரு. இன்னைக்கு இயேசு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவையாக இருக்கிறார். உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதவரே, எங்களுடைய பாவங்களை உங்களுடைய ரத்தத்தினால் கழுவி தூய்மையாக்குறவர், நீங்க ஒருத்தர் தான் எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம கரங்கள் அவரை நோக்கிய வண்ணமாகவும் கண்கள் அவரை பார்த்த வண்ணமாகவும் இருக்கின்றன. இருப்போம், வாழ்வு வருவோம்.